ஆன்மீக மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். அருள்மிகு பெரிய காண்டியம்மன் அருளால் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் பொய்கைப்புத்தூரில் 120 ஆண்டுகளுக்கு பிறகு முப்பூசை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அந்த விழாவினுடைய தொகுப்புகளை தான் இந்த காணொலியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அருமை பெரியோர்களே, அருள்மிகு பெரிய காண்டியம்மன் முப்பூசை விழா மிக சிறப்பாக பொய்கைப்புத்தூரில் இருக்கின்ற உறவுகளும் நண்பர்களும் சிறப்பாக அதனை நடத்தினார்கள். அந்த விழா குழுவினருக்கு என்னுடைய பணிவான நன்றிகள், வாழ்த்துக்கள். இந்த முப்பூசை விழாவிலே சோழவள நாட்டின் காவேரி நதிக்கரையிலே தென்கரையிலே அமைந்துள்ள பொய்கைப்புத்தூர் கிராமத்தில் எழுந்து அருள்பாலிக்கின்ற பெரிய காண்டியம்மன், ஸ்ரீ தங்கால், ஸ்ரீ பேச்சியம்மாள், ஸ்ரீ மாசி பெரியண்ணன், ஸ்ரீ வீரமலையாண்டி, ஸ்ரீ காத்தவராயன், ஸ்ரீ மதுரவீரன், ஸ்ரீ மாயவர் சாமி, ஸ்ரீ பொன்னர், ஸ்ரீ சங்கர், ஸ்ரீ அத்தைப்பிள்ளை அத்தான், ஸ்ரீ ஆதிப்பட்டகாரன், ஸ்ரீ ராவுத்தாடி, ஸ்ரீ வையமலை சாம்பவன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் 120 ஆண்டுகளுக்கு பிறகு முறைப்படியான வழிபாடுகள் முப்பூசை விழாவினை நடத்தினார்கள். 28/7/2023 வெள்ளிக்கிழமையன்று மாலை 4 மணி அளவில் காவேரி ஆற்றுக்கு சென்று கரகம் பாலித்தார்கள். அதன் பிறகு 7 மணிக்கு கோவில் வீட்டிலே மாபூஜை பூ பூஜை நடத்தினார்கள். அதன் பிறகு 10 மணி அளவிலே ஏந்து படுகளம் என்ற பொன்னர் சங்கர் கதையினை நடத்தினார்கள். அதன் பிறகு 29/7/2023 அன்று காலை 7 மணிக்கு கோவில் வீட்டிலிருந்து அரண்மனை பொங்கல் வைத்து பூஜை நடைபெற்றது. காரணம், இந்த பொய்கைப்புத்தூர் இருக்கின்ற மக்களுடைய வரலாற்று பூங்குளத்தை பொறுத்தவரை 2 இருக்கின்றது. ஒன்று, இவர்கள் பொன்னர் சங்கருடைய மறுகோளிலே அங்கே அவருடைய படையிலே வீரர்களாக இருந்து அங்கே வீரப்பூரிலே போர் முடிந்த பிறகு எஞ்சிய வீரர்களெல்லாம் அவர்கள் கால் போன போக்கிலே நடந்து வந்தபோது அங்கே பெரிய காண்டியம்மன் அருளால் அவர்கள் பொய்கைப்புத்தூரிலே ஒரு கோயில் வீடு என்று அமைத்து அந்த தாயை வணங்கி அவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். இங்கே பொய்கைப்புத்தூரில் இந்த விழாவை நடத்திருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களெல்லாம் பொன்னர் சங்கருடைய படையினுடைய வீரர்களாக, படை தளபதிகளாக, அந்த பொன்னி வளநாட்டு ஆட்சி அதிகாரத்தை நடத்திய முத்துராஜா கூட்டம்தான் இன்றைக்கு இந்த விழாவை நடத்தியது. இன்னொரு பிரிவினர், 8.5 கோப்பு என்று இருக்கின்றது. அங்கிருந்து வந்த மக்கள் அங்கிருந்த மாரியம்மனையும் அழைத்து கொண்டு அங்கே கோயில் வீட்டிலே வைத்து வழிபடுகின்றார்கள். ஆக பொன்னி வள நாட்டிலிருந்து வந்த வீரர்களும் 8.5 கோப்பு நாட்டில் இருந்த வீரர்களும் இவர்கள் இருவரும் இணைந்துதான் இந்த முப்பூசை விழாவினை நடத்துகின்றார்கள். அன்றைய 29/7/2023 வீட்டிலே தங்களுடைய மரபுப்படி அரண்மனை பொங்கல் வைத்து அதற்கு பிறகு மாலை 3 மணி அளவில் காட்டுக்கோவிலுக்கு செல்கிறார்கள் காவிரி கரைக்கு. அங்கே 7 மணிக்கு பங்காளிகள் அனைவரும் பொங்கல் வைத்து சாமி கும்பிட்ட பிறகு 12 மணி அளவில் ஸ்ரீ மாசி பெரியண்ணன் சாமிக்கு நிலக்காவு கொடுக்கின்ற நிகழ்ச்சியை நடத்த திட்டமிடுகின்றார்கள். ஆனால் நிச்சயமாக மிகச்சரியாக அருள்மிகு மாசு பெரியண்ணன் அந்த 7 மலைகளிலே உயர்ந்த குன்றில் இருக்கின்ற அருள்மிகு மாசு பெரியம்மன் கொல்லிமலையில் இருந்து அந்த வேங்கையோடு புறப்பட்டு மிக சரியாக 1:30 அளவில் அங்கே நிலக்காவினை வாங்கின்றார். அந்த முப்பூசையிலே முதலாக வெளியிடப்படுகின்ற ஆட்டிற்கு அங்கே பஞ்சத்தண்ணீர் ஊற்றுவது கிடையாது. அந்த சூளத்திலே அந்த ஆட்டினை கட்டி நிற்பார்கள். ஊரில் இருக்கின்ற அனைத்து மக்களும் ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட கேட்கின்ற அளவுக்கு மயான அமைதியோடு அந்த காட்டு கோயிலை உட்கார்ந்திருப்பார்கள். மிக சரியாக 1:30 அளவுக்கு அந்த ஆடு குலுக்கிய பிறகு மாசு பெரியண்ண சாமிக்கு அங்கே நிலக்காவு கொடுக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து கோழி பலியிடப்பட்டது. அதற்கு பிறகு பன்றிகள் அங்கே பலியிடப்பட்டன. இதுதான் முப்பூசை. இந்த முப்பூசை விழாவினை
தொடர்ந்து அங்கே ஆயிரக்கணக்கான கிடாக்கள் அங்கே படியிடப்பட்டன. மறுநாள் காலையில் அந்த இடத்தையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு போர்க்களத்தில் எவ்வளவு தூரம் இரத்தங்கள் அங்கே சிந்தி கிடக்குமோ அந்த அளவில் அந்த கோயில் அந்த காட்டு கோயிலில் அவ்வளோ கிடாக்களை நம்ம இரத்தங்களை எல்லாம் பலி செய்தார்கள். அவற்றையெல்லாம் அங்கே இருக்கின்ற காவல் கருப்பண்ண சுவாமியும் மாசி பெரியனும் பரிவார தேவதைகளும் அந்த இரத்த காவினை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு அவர்கள் மறுநாள் 30/7/2023 விடியற் காலையில் 6 மணியில் காட்டுக்கு விழுந்து புறப்பட்டு கோயில் வீட்டுக்கு வருகின்றார்கள். கோயில் வீட்டு வந்ததற்கு பிறகு வீரமலையாண்டிக்கு அவர்கள் காவு கொடுக்கிறார்கள். அதனுக்கு பிறகு அவர்கள் கோயில் வீட்டிலே காதணி விழா போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் நடத்துகின்றார்கள். அதனுக்கு பிறகு கோப்பு மாரியம்மனுக்கு 8.5 கோப்பு மாரியம்மனுக்கு அங்கே ஒரு பந்தலை போட்டு அங்கே கரகத்தில் அந்த மாரியம்மனை எழுந்தறிவித்து அந்த மாரியம்மனுக்கும் அங்கே காவு கொடுக்கின்றார்கள். இப்படி தான் அந்த விழா மிக சிறப்பாக நடத்தினார்கள். அந்த விழாவில் ஸ்ரீ பெரியகாண்டியம்மன் சாமியாடியாக எம் சுப்பிரமணியன் பொய்யபுத்தூர் அவர்களும், ஸ்ரீதங்காளாக ஆர் தங்கவேல், பேச்சியம்மனாக ரகு, மாசு பெரியனாக பி பெரியசாமி, வீரமலையாண்டியாக எம் மகாமுனி, காத்தவராயன் ராவுத்தாடி மருதவீரன் அவர்களும், ஸ்ரீ மருதவீரனுக்காக என் சங்கர் பிச்சம்பட்டி அவர்களும், ஸ்ரீ மாமன் மைத்துனர் மலைச்சாமியாக திரு தீபன்ராஜ் அவர்களும், ஸ்ரீ மாயவர் சாமியாக சுந்தரமூர்த்தி அவர்களும் சாமியாடி மருளாளியாக இருந்து காப்பு கட்டி கொண்டு அந்த வழிபாட்டிலே இருந்தார்கள். 120 ஆண்டுகளுக்கு பிறகு மிக சிறப்பாக பொய்கைபுத்தூர் கிராம உறவுகள் ஒற்றுமையோடு அருள்மிகு பெரிய காண்டியம்மனுடைய முப்பூசை விழாவினை சிறப்பாக நடத்தினார்கள். அவர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். கலியுகத்திலும் நம்முடைய தமிழர் மரபுப்படி இந்த விழாவானது அதே முறையோடு அதே வழிபாட்டு முறையோடு மரபு வழி விழா நடைபெற்றது. அதில் ஒரே ஒரு குறை என்னவென்றால் எரிகாவு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் எரிகாவு கொடுக்கின்ற முறையும் அது எவ்விடத்தில் நிறைவேற்றுவதில் என்பதில் சில தயக்கங்கள் இருந்த காரணத்தினால் 5 தலைமுறையாக இந்த விழா நின்று போன காரணத்தினாலும் இந்த ஆண்டு எரிகாவு கொடுக்க முடியவில்லை. ஆனாலும் எதிர்காலத்தில் அருள்மிகு மாசு பெரியண்ணசாமியுடைய வழிகாட்டுதலோடு அருள்மிகு பெரிய காண்டியம்மன் துணையோடு பொன்னர் சங்கர் மாயவன் அவர்களெல்லாம் இணைந்து அந்த எரிகாவு நிகழ்ச்சியும் எதிர்காலத்தில் நடத்துவார்கள். முப்பூசை விழாவிலே எரிகாவு நிகழ்வினை அருள்மிகு திருநயமம் அன்னை மாகாளத்து காலாப்பிடாரி கொற்றவை பிடாரி ஆசியோடு அந்த பெரிய காண்டியம்மன் ஆசியோடு அந்த மந்திர மகாமுனி ஆசியோடு அருள்மிகு மாசு பெரியண்ணசாமியோட ஆசியோடு அருள்மிகு காத்தவராயன் மதுரவீரன் ஆசியோடு ஆதிபட்டக்காரன் ஆசியோடு ராவுத்தாடி ஸ்ரீ வையம்பலி சாம்பவன் மற்றும் பரிவார தெய்வ ஆசியோடு பொன்னர் சங்கர் வழியோடு அந்த முப்பூசை வழிபாடும் எரிகாவும் எதிர்காலத்தில் நடக்கும் என்ற உறுதியோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.